நமஸ்தே. இன்னைக்கு வந்து நம்ம செகண்ட் ஸ்டாண்டர்டுக்காக செவன்த் லெசன் பார்க்க போகிறோம். பிரகிருதிக்கா ஏசி, பிரகிருத்தினா நேச்சர். ஸோ இயற்கையினுடைய ஏசி அப்படிங்கிறத என்ன அப்படிங்கிறத இந்த லெசனை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ கூ சுக்கு சுக்கு கர்த்தி குயி ரயில்காடி பாகி ஜாரகித்தி, அதாவது ட்ரெயின் வந்து ஒரு சவுண்டு கொடுத்துட்டு போகும் இல்லையா, அது மாதிரி ட்ரெயின் வந்து போயிட்டு இருந்தது. பேடு கம்பே காய் பைன்ஸ் கேத் சோம்படியா சப் தேஜிசே பாகத்தே நஜர் ஆரகேத்தே. அதாவது நம்ம ட்ரெயினில் உட்காரும்போது பார்த்தீங்கன்னா தெரியும், நம்ம ட்ரெயினில் போயிட்டு இருப்போம். ஸோ அந்த மின் கம்பங்கள்லாம் இருக்குல்ல, அது அடுத்து வந்து குடிசை வீடுகள் இருந்தால் வீடு, அனிமல்ஸ், இதெல்லாம் அப்படியே ஃபாஸ்ட்டாக மூவ் ஆகிற மாதிரி நம்ம பார்வைக்கு தெரியும். ஸோ ரயில்காடிக்கு கதி தீமிகோ நிலகி, அதாவது ரயில்காடி வந்து கொஞ்சம் ஸ்லோவாக போகுது. ஷாம்கே பாஞ்சு பேஜே ரயில்காடி ஸ்டேஷன் பர் ஆக்கர் ருக்கி, எப்பயுமே நிற்கும் போது எப்படி ஆகும், ஸ்லோவாக போய் அது வந்து ஸ்டாப் ஆகிடும். ஸோ ஷாம்கே பாஞ்சு பேஜே அப்படின்னா ஈவினிங் 5 மணிக்கு அந்த ரயில்காடி ஸ்டேஷனுக்கு போயிட்டு நின்றுச்சு. ஸ்டேஷன் பர் மாமாஜி இந்தஜர் கர்ரகேத்தே, ஸ்டேஷனில் மாமா வந்து வரவேற்கிறதுக்காக நின்றுட்டு இருந்தார். ராகும் மாக்கே சாத் காடிசே நீச்சே உத்ரா, ராகுங்கிற பையன் வந்து அம்மாவோடு சேர்ந்து அந்த வண்டியிலேருந்து இறங்குறான் கீழே. மாமாஜினே மாக்கே ஹாத் சே சூட்கேஸ் லேலியா அவர் ராகுக்கா ஹாத் பக்கட்கர் கார் தக் ஆயே, அதாவது மாமா என்ன பண்ணார், அந்த ராகவோட அம்மா கையில் இருக்கிற சூட்கேஸை வந்து வாங்கிக்கிட்டு ராகவோட கையவும் பிடிச்சிக்கிட்டு கார் வரைக்கும் போனார். சப் கார்மே பைட்கர் சல்தியே, எல்லாரும் காரில் ஏறி உட்காந்துட்டு கிளம்பிட்டாங்க. கார் கேத்தோம்கே பீச் பண்ணி சடக் பர் ஜல் ரகீதி, அதாவது கார் வந்து இந்த வயல்வெளிகள்லாம் இருக்குல்ல, அந்த வயல்களுக்கு இடையில உள்ள ரோடு வழியாக போயிட்டு இருந்தது. ராகவ் போலா, அப்போ ராகவ் சொல்கிறான், மாமாஜி காடிமே ஏசி நகின் ஜல் ரகாகை ஃபிர்பே கித்னி டண்டாகவா ரகிகை. அவன் என்ன சொல்கிறான், மாமா வண்டியில் வந்து ஏசி எதுவுமே ஓடலை, ஃபிர்பி இருந்தாலும் கூட கித்னி டண்டாகவா ரகிகை, எவ்வளோ குளிர்ச்சியான காற்று வருது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். யகு சுன்கர் மா போலி, இதை கேட்டுட்டு அம்மா சொல்கிறாங்க, ஹா பேட்டா காவ்மே இமார்த்தே கம், அதாவது கிராமங்களில் கவனம், கிராமத்தில் பில்டிங்ஸ்லாம் கம்மி, அவர் ஹரியாலி அதிக்குகை, க்ரீனரிஸ்லாம் அதிகம், அதாவது இந்த வயல்வெளிகள் இதெல்லாம் நிறைய இருக்கும், மரங்கள் இதெல்லாம், இஸ்லியே ஹாங்கி ஹாவா டண்டி ஹோதிகை, அதனால தான் இங்கே உள்ள காற்று வந்து ரொம்ப ஜில்லுன்னு இருக்குது அப்படின்னு சொல்லி அம்மா சொல்கிறாங்க. நானி கர்கே பாகர் கடி இந்தஜர் கர்ரஹீத்தி, அதாவது நானினா பாட்டி, பாட்டி வந்து வீட்டுக்கு வெளியில், கர்கே பாகர்னா வீட்டுக்கு வெளியில், கடி அப்படின்னா நின்றுட்டுருக்காங்க, இந்தஜர் கர்ரஹீத்தினா வரவேற்கிறதுக்காக, இப்போ வந்து ராகவ் வந்துட்டுருக்காங்கல்ல, ஸோ அவனை வந்து வெல்கம் பண்ணுறதுக்காக பாட்டி வெளியில் நின்றுட்டு இருந்தாங்க. ராகவ் தவுட்கர் நானிசே லிப்ட் கயா, அதாவது ராகவ் வந்து ஓடி வந்து பாட்டி கிட்ட வந்துட்டான். சப் கர்கே அந்தர் ஆகையே, எல்லாரும் வீட்டுக்குள்ளே போனாங்க. நானிக்கா கர் படா ஒரு ஹவாதார் தா, அதாவது நானியோட வீடு வந்து ரொம்ப பெருசு, ஹவாதார் அப்படின்னா நல்லா காற்றோட்டம் உள்ளதாகவும் இருந்தது. கர்கே சாம்னே சுந்தர் பகிச்சாத்தா, அதாவது வீட்டுக்கு முன்னாடி அழகான ஒரு தோட்டம் இருந்தது. பீச்சே பீச்சேனா பின்னாடி, பீப்பல் நீம் அவர் ஆம்கே விருட்சத்தே, அதாவது பீச்சேனா பின்னாடி, வீட்டுக்கு பின்னாடி, பீப்பல் அப்படின்னா பப்பாயா ட்ரீ, நீம்னா அந்த நீம் ட்ரீ இருக்குல்ல, நீம் ட்ரீ, அவர் ஆம் மேங்கோ ட்ரீ, அது விருட்சம் அப்படின்னாலே ட்ரீ தான். ஸோ அந்த ட்ரீலாம் இருந்தது. நானி ராகவ்சே போலி, அப்போ பாட்டி வந்து ராகவ்கிட்ட சொல்கிறாங்க, ராகவ் பேட்டா ஹாத் முகு தோல்லோ, அதாவது கைகால் முகம்லாம் கழுவிட்டு வா, காணா தயார்கை, சாப்பாடு தயாராக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ராகவ்னே ககா, அப்போ ராகவ் சொல்கிறான், ஹா நானி முஜே பகுத் பூக் லகிகை, ஓகே பாட்டி எனக்கும் ரொம்ப பசியாக இருக்குது அப்படின்னு சொல்லி ராகவ் சொல்கிறான். ராகவ்னே ஆலு பூடி காய், அதாவது பொட்டேட்டோவும் பூரியும் சாப்பிட்றான். காண காக்கர் உசே நீந்த ஆனே லகி, சாப்பிட்டதுக்கு அப்புறமா அவனுக்கு வந்து நீந்தானே அப்படின்னா தூக்கம் வருது. ராகம் மாக்கே சாத் கம்ரேமே ஆகையா, அதாவது ராகம் வந்து அம்மா கூட கம்ரேனா ரூமுக்கு வந்துட்டான். சாரம் தரப் தேக்கர் போலா மா கம்ரேமே ஏசி தோகை நகி கைசே ஜோ. ஸோ எங்கே அவன் ராகம் வந்து அம்மா கிட்ட சொல்கிறான், நாலு பக்கமும் அப்படியே திரும்பி திரும்பி பார்த்துட்டு அந்த ரூமில், அம்மா ஏசியே இல்லையே எப்படி நான் தூங்குறது அப்படின்னு சொல்லி கேட்குறான். மானே கம்ரேக்கு சப் கிடிக்கியா கோல்தி, அம்மா என்ன பண்ணாங்க அந்த ரூமில் இருக்குல்ல எல்லா ஜன்னலையும் வந்து திறந்து விட்டுட்டாங்க. ஃபிர் போலி, அடுத்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எகுலோ ஜல்கையா ஏசி, இப்போ பாரு ஏசி காற்று வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. பாகர் லகே பேடம் கி டகனியாங் ஹவாமே ஜூம் ரஹீத்தி, அதாவது வெளியில் வந்து அந்த மரங்கள் இருக்குல்ல, அந்த மரத்தோட கிளைகள்லாம் என்ன ஆகுதுன்னா அந்த காற்றுல ஆடுது அப்படியே. குச்சிஹி தேர்மே அப்படின்னா கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம், கம்ரா டண்டா ஹூகையா, நல்லா ஜில்லுன்னு ஆயிடுச்சு இந்த ரூம் வந்து. ராக மாசே கஹானி சுன்தே சுன்தே ஹவா கே ஜோக்கும் கி தப்கி கே சாத்து சோகையா, அவன் வந்து அம்மா கிட்ட அப்படியே கதையை கேட்டு கேட்டு அப்படியே நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டான், அதை தூங்கிட்டான்.
சுபகுயி மார்னிங் ஆயிடுச்சு. ராக உட்கர் நானிக்கே பாஸ் ஆயா அவர் போலா. அவன் பாட்டிக்கிட்ட போயிட்டு சொல்கிறான், அரே வா நானி பினா ஏசிக்கே பி பகுத் அச்சி நீந்தாயி. அதாவது பினா ஏசி அப்படின்னா ஏசியே இல்லாமல் கூட நல்லா தூக்கம் வந்துச்சு அப்படின்னு சொல்லி பாட்டிக்கிட்ட போய் சொல்கிறான். நானி ஹன்ஸ்கர் போலி. அப்போ நானி வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறாங்க, ஆம் பேட்டா கர்க்கே ஆஸ் பாஸ் இத்தினே பேட்ஸ் பேட் ஜோஹை, வீட்டுக்கு வெளி பக்கத்தில் எவ்வளோ மரங்கள் இருக்குது. பேடோம் கி கனி சாயா சூரியக்கு கரமிக்கோ ரோக்லே திகை, அதாவது மரங்களுடைய அந்த நிழல் வந்து சூரியனோட அந்த ஹீட்டை வந்து தடுத்துரும். ஜிசுசே கர்கி தீவாரோம் கரம் நகிம் ஹோபாத்தி, அதனால தான் தீவாரம்னா சுவர் வால், அதெல்லாம் வந்து வீட்டோட சுவர்லாம் வந்து ஹீட்டாகவே இருக்காது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. எஹி காரன் ஹைக்கி கர் டண்டா ரகுத்தாக, இந்த காரணத்தினால தான் வீடு வந்து ரொம்ப குளிர்ச்சியாக இருக்குது அப்படின்னு பாட்டி சொல்கிறாங்க. ஷகரோமே வேடோம் கி கமிகை, ஆனால் சிட்டியில் ஷகரோம் அப்படின்னா சிட்டி, ஸோ சிட்டிஸில் வந்து மரங்கள் வந்து அதிகம் கிடையாது. இஸ்லியே வாங்க பிஜ்லிசே ஜல்னேவாலா ஏசி யக்கூலர் லக்னே படுத்தேகை, அதனால தான் இஸ்லியன்னா அதனால், சரி அதனால் அங்கே வந்து பிஜிலி அப்படின்னா கரண்டில் வந்து ஒர்க் ஆகக்கூடிய ஏசியும் கூலரும் யூஸ் பண்ணுறாங்க. காமே பேடி ஏசிக்காக காம் கர்த்தேகே, ஆனால் கிராமத்தில் அந்த மரங்களே ஏசியோட வேலையை பண்ணிடுது அப்படின்னு சொல்லி பாட்டி சொல்கிறாங்க. ராகம் ஆசை போலா. அப்போ ராகம் வந்து அம்மா கிட்ட சொல்ல, மா ஹம்பி அப்பனே கர்க்கே ஆஸ்பாஸ் ஏசிக்கே பேட் லகாயேங்கே. அப்போ அம்மா நம்ம கூட நம்ம வீட்டுக்கு பக்கத்தில் வந்து நிறைய மரங்கள் நடலாம், அப்போ நமக்கு ஏசி வந்து கிடைக்கும்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ ராகக்கி பாத்சன்கர் சப் கன்சன் இல்லகே. அப்போ ராகவோட பேச்சை கேட்டுட்டு எல்லாருமே சிரிக்கிறாங்க. ராகவ் நாஸ்தா கர்க்கே மாமாஜிக்கே சாத் காவ் கூம்னே கயா, ராகவ் வந்து நாஸ்தா சாப்பிட்டுட்டு அதாவது டிஃபன் சாப்பிட்டுட்டு அம்மா மாமா கூட வந்து இந்த வில்லேஜை சுற்றி பார்க்குறதுக்காக போனான். காவ் மே ஹரே பரே லஹலாத்தே கேத்தே தே, அதாவது கிராமத்தில் பச்சை பசையெல்லாம் எல்லாமே வயல்கள்லாம் பச்சை பசலாக இருந்தது. பர்கத்கே பேட் கி சாயாமே ஏக்கு கும்ஹார் மிட்டிக்கே பர்தன் பனா ரஹாத்தா, அதாவது பர்கத்கே பேட் அப்படின்னா அந்த ஆலமரம் இருக்குல்ல, அது ஆலமரம் அதனுடைய நிழலில் ஒரு கும்ஹார் அப்படின்னா ஒரு பாட்டர் வந்து மிட்டிக்கே பர்தன் பனா ரஹாத்தா அப்படின்னா மண்ணாலான பாத்திரங்களை செஞ்சுக்கிட்டு இருந்தார். ஸ்திரியாங் குயேங் பர் பானி பர் ரஹீத்தி, லேடிஸ்லாம் வந்து கிணத்துலேருந்து தண்ணி எடுத்து போயிட்டு இருந்தாங்க. பேடோம் கி மஜ்பூத் டஹ்னியாங் பர் ஜூலே லடுக்கேத்தே, அந்த மரத்தில் உள்ள அந்த கிளைகள் அந்த நல்லா அந்த ஆலமரம் விழுது இருக்கலாம் அந்த இதில் வந்து ஊஞ்சல் மாதிரி எல்லாமே இந்த கிளை வந்து தொங்குது. உன்பர் பச்சை ஜூல் ரகேத்தே, அதில் வந்து குழந்தைங்களாம் ஊஞ்சல் ஆடுறாங்க. ராகவி உன்கே சாத் கூப் ஜூலா, ராகவும் அதில் வந்து நல்லா வந்து ஊஞ்சல் ஆடினான். ராகுக்கு காவ் அச்சாலகா, ராகுக்கு வந்து கிராமம் ரொம்ப பிடிச்சிருந்தது. வக பகவத் பிரசன்னத்தா, அவன் வந்து ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இதுதான் பிரகிருதிக்கா ஏசியோட அந்த ஸ்டோரி. ஸோ இது உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.